அனைவருக்கும் வணக்கம். மின் வாரிய செய்திகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் தொழிற்சங்கத்தினர் பற்றின என்னென்ன கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது வீடியோல நம்ம வந்து பார்க்க முடியும். செப்டம்பர் 14 மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சார விநியோகம் மற்றும் உற்பத்தி உட்பட நாட்டில் உள்ள பொதுத்துறைகளின் பங்குகளை விற்று அல்லது குத்திகைக்கு விட்டு ₹6,00,000 கோடி நிதி திரட்ட மத்திய அரசு முன்வந்து இருப்பதை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊதிய உயர்வு மற்றும் வேலை பகிர்வுக்கான பேச்சுவார்த்தையை உடனே தொடங்கிட வேண்டும் அப்படின்னு இது ரெண்டாவதா சொல்லியிருக்காங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, மின் வாரியத்தில் காலியாக உள்ள 50,000 பணியிடங்கள் அடிப்படை பதவிகளான கள உதவியாளர், கணக்கீட்டாளர், தொழில்நுட்ப உதவியாளர், இளநிலை உதவியாளர், கச்சர், உதவி வரையாளர், உதவி பொறியாளர் ஆகியவற்றினை உடனே நிரப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனல் புனல் மின் நிலையங்களில் ICC வட்டங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரிபவர்களுக்கு தின ஊதியம் ₹380 வழங்கி நிரந்தரம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையை தொழிற்சங்கங்களுக்கு நடத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, மின் வாரியத்தின் 1,000-க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் சுகாதார பணி செய்து வருபவர்களை பகுதி நேர பணிக்கு அடிப்படை ஊதியத்தில் பணி அமர்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேங்மேன் நேரடி நியமனத்தில் வெளி மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்ட சுமார் 4,000 கேங்மேன்களை அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு ஊர்மாறு செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்வு செய்து நிறுத்தி வைத்துள்ள 5,000 கேங்மேன்களையும் பணி நியமனம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கீடு பிரிவினருக்கு புதிய கணினி மற்றும் கை சாதனம் வழங்கிட வேண்டும். சீருடை வழங்காமல் உள்ள பல பணியாளர்களுக்கு அதை வழங்கிட வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மின்சார வாரிய செய்திகள் வந்து இந்த சேனல் மூலமா அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். இதுவரையும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.